தமிழ் நெஞ்சங்களே அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய நாள் ஒப்பற்ற ஒரு தமிழ் பேரறிஞருடைய பிறந்த நாள். இந்த நாளிலே ஒரு பதிவினை சொல்லி அவரை பற்றிய முழுமையான விவரத்தை இயன்ற அளவு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்யலாம் என்று கருதுகின்றேன். நெஞ்சில் உரமும் நேர்மை திறமும் மிக்கவர் அவர். தமிழே உயிரென்று வாழ்ந்தவர் அவர். தமிழ் ஆங்கிலம் ஆகிய இருமொழிகளும் தன்னேறில்லாத புலமை மிக்கவர். இந்தி மொழி ஆதிக்கத்தை எதிர்த்ததால் இரண்டு முறை சிறை சென்றவர். தன்மான தமிழ் பேராசிரியர். செந்தமிழை செழுந்தமிழாய் மாற்ற பல்வேறு நூல்களை இயற்றியவர். திறமான புலமையினில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்ற பாரதியின் மொழிக்கு ஏற்ப தொல்காப்பியம் முழுமையும் ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் என்ற நூலை எழுதியவர். கலைஞர் மூர் கருணாநிதி, முனைவர் கி வெங்கட சுப்பிரமணியம், தோழர் நல்லகண்ணு, முனைவர் கா காளிமுத்து, நா காமராஜ், கவிஞர் நா காமராஜன், ப ஜெயபிரகாசம், இன்குலாப், முனைவர் சொல்விளங்கும் பெருமாள் என்ற புகழ்மிக்க அங்க தமிழ் அறிஞர்களுக்கெல்லாம் தமிழ் பயிற்றுவித்ததோடு தமிழ் உணர்வு ஊட்டியவர். ஆக அவரை பற்றிய செய்தியை சொல்வதென்றால், சுருக்கமாக தமிழ் அந்த எந்தெந்த நிலைகளிலே தொல்காப்பியத்திலிருந்து இன்று வரைக்கு வளர்ந்திருக்கிறதோ அத்தனை தளங்களிலும் பயணித்து பயின்று அந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அதை வெளிப்படுத்தியவர் அந்த தமிழறிஞர். ஆக மொழியியல், இலக்கணம், தொல்காப்பியம், அடுத்து திருக்குறள், சங்க இலக்கிய ஆராய்ச்சி என பல்வேறு பொருள்களிலே நிறைய நூல்களை இயற்றியவர். இத்தனை பெருமைகளுக்கும் சொந்தக்காரர் யார் என்றுதானே சிந்திக்கிறீர்கள்? ஆம், அவர்தான் தமிழ் பேரறிஞர் வித்வான் சி லக்குவனார், எம்ஏ எம்ஓஎல் பிஹெச்டி ஆவார். ஏன் அதை அப்படியே சொல்லுகிறேன் என்று சொன்னால், அவர் பயின்றது கல்லூரியிலே வித்வான் என்ற படிப்பு அவர் திருவையாறு கல்லூரியிலே பயின்றார். மேலும் சில செய்திகளை வரிசையாகவே நாம் காண்போமே. அவர் பிறந்த நாளான நவம்பர் 17 நமது பைந்தமிழ் தொலைக்காட்சியில் அந்த பேரறிஞருக்கு நன்றி செலுத்துகின்ற முறையிலே ஒரு பதிவினை இட வேண்டும் என்று அடியேன் விரும்பியதனாலே அந்த பெருமகனார் பற்றிய சில குறிப்புகளை என்னால் இயன்ற அளவுக்கு இங்கே சொல்லலாம் என்று கருதுகிறேன். ஐயா லக்குவனார் அவர்களுக்கு பெற்றோர் இட்ட பெயர் லட்சுமணன் என்பது. ஆக இவர் பழைய தஞ்சை மாவட்டம் திருத்துறைப்பூண்டி வட்டம் வாய்மைமேடு என்று சொன்னக்கூடிய சிற்றூரிலே 17/11/1909 சிங்காரவேலர் ரத்தினத்து ஆட்சி ஆகியோருக்கு மகனாக பிறந்தார். இவருடைய தொடக்கம் கல்வி எப்படி, தொடக்கத்தில் கல்வி எப்படி என்று சொன்னால், உள்ளூரிலே சுப்பையாசிரியர் என்பவர் நடத்திய திண்ணைப்பள்ளியிலே தான் அவருடைய கல்வி தொடங்கி இருக்கிறது. பின்பு வாய்மைமேட்டில் இருந்த அரசு தொடக்க பள்ளியில் 3வது வரை படித்திருக்கிறார். பின்பு ராஜாமடம் என்ற ஊர், அந்த ஊர் இப்போ அதாவது தஞ்சை மாவட்டத்தில் ஒரு சிறு கிராமம், அந்த ராஜாமடத்தில் பிறந்தவர் தான் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்த வெங்கட்ராமன் அவர்கள். ஆக அந்த ராஜாமடம் என்ற ஊரிலே நடுநிலைப் பள்ளியிலே 5வது வகுப்பில் சேர்ந்து படிக்க தொடங்கி இருக்கிறார். அங்கே 8வது வகுப்பு படிக்கும்போது இவருக்கு தமிழாசிரியராக திகழ்ந்தவர் சாமி சிதம்பரனார் என்ற ஒப்பற்ற தமிழறிஞர். அவர்தான் லட்சுமணன் என்ற பெயரை லக்குவன் என்று மாற்றச் செய்தார். அப்பொழுது முதலே தனித்தமிழ் நாட்டமும் தமிழிலே பிறமொழி கலப்பை தவிர்க்கக்கூடிய முறையையும் லக்குவனார் அவர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். பின்பு ஒரத்தநாடு என்று சொல்லக்கூடிய ஊரில் உயர்நிலைப் பள்ளியில் பயின்று பள்ளி இறுதி வகுப்பில் தேர்ச்சி பெற்று இருக்கிறார். பின்பு திருவையாறு அரசர் கல்லூரியில் சேர்ந்து பயின்று 1936 வித்வான் ஆக புலவர் என்று சொல்கிறோம் அல்லவா, அப்பொழுதெல்லாம் அது வித்வான் என்ற பட்டம்தான். அந்த பட்டத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் பெற்றிருக்கிறார். அடுத்து அந்த காலத்திலே வித்வான் பட்டம் பெற்றவர்கள் பிஓஎல் என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டப்பேற்றை அடையலாம். அந்த பட்டப்பேற்றை அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆங்கில மொழியிலே உள்ள தாள்களை அவர்கள் இயற்ற, அதாவது எழுத வேண்டும். அந்த ஆங்கில தாள்களை எழுதிவிட்டால்
வித்வான் பெற அந்த பட்டம் பெற்றவர்கள் பிஓஎல் என்ற பட்டத்தை பெறுவதற்கு தகுதியானவர்கள். அது இன்றைக்கு எம்ஏ என்று சொல்லக்கூடிய பட்டத்துக்கு சமமானது. ஆக ஆங்கிலத்திலே சிறந்த தேர்ச்சி பெற்றிருந்தால்தான் அந்த பிஓஎல் பட்டம் பெற முடியும். அப்படி ஆங்கிலத்திலே உள்ள தாள்களை எல்லாம் சிறப்போடு எழுதி தேர்ச்சி பெற்று பிஓஎல் என்ற பட்டத்தையும் பெற்றார். பின்பு அதாவது எம்ஓஎல் என்று பட்டம் பெற வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது எம்ஃபில் பட்டத்திற்கு எப்படி ஆய்வேடு சமர்ப்பிக்க வேண்டுமோ அப்படி சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது ஆர்ஜின் அண்ட் குரோத் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் என்ற தலைப்பில் ஆய்வு செய்து எம்ஓஎல் பட்டம் பெற்றிருக்கிறார். பிறகு மதுரை தியாகராஜர் கல்லூரியில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தான் முக்கியமானது. ஏனென்றால் தொல்காப்பியம் எவ்வளவு கடுமையான ஒரு இலக்கண நூல் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அதை ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்க வேண்டும் என்றால் தமிழிலும் மிகச்சிறந்த புலமை வேண்டும், ஆங்கிலத்திலும் மிகச்சிறந்த புலமை வேண்டும். அப்படிப்பட்ட புலம்பெயர்த்திருந்ததனால ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து விரிவாக ஆய்வு செய்து 1963 தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடீஸ் என்ற ஆய்வேட்டை சமர்ப்பித்து பிஹெச்டி என்று சொல்லக்கூடிய பட்டத்தை பெற்றிருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது போப்பாண்டவரை சந்திக்கும் பொழுது லக்குவனார் இயற்றிய இந்த நூலை அளித்தார் என்பது ஒரு வரலாற்று செய்தி. ஆக லக்குவனாருக்கு இரண்டு மனைவிமார், ஒருவர் பெயர் மரக்கொடி, இன்னும் மற்றொரு ஒரு பெயர் நீலகண்டேஸ்வரி. ஆக இரு அதவருக்கு இரண்டு மனைவிமாருக்குமாக வாய்த்த பிள்ளைகள் வரிசையாக பெயரை சொல்லுகிறேன். திருவேலர், மறைமலை, திருவள்ளுவன், மதியழகி, நல்லபெருமாள், செல்வமணி, நாகவல்லி, அங்கேற்கண்ணி, அருட்செல்வி, அம்பலவாணன் என்று சொல்லக்கூடிய பிள்ளைகள் வாய்த்தார்கள். அதில் திருவேங்கடம் என்ற ஒரு பையனும் ஒருவரும் உண்டு. இவர்களும் திருவேங்கடம் என்பவர் அடியன் திருப்பனந்தாள் கல்லூரியில் இறுதி ஆண்டு படிக்கின்ற அந்த காலத்தில் கரந்தையில் அந்த திருவேங்கடம் என்பவர் இரண்டாம் ஆண்டு பயின்று வந்தார். ஆகையினாலே அந்த காலகட்டத்தில் அடியனுக்கும் அந்த லக்குவனாருடைய மகன் திருவேங்கடத்துக்கும் ஒரு தொடர்பு இருந்தது. ஆக மிக நெருக்கமான நண்பராக இருந்தார். அடுத்து திருவள்ளுவன் என்ற பெயருடைய அவருடைய பிள்ளை அப்பொழுது சிறைத்துறையில் நன்னடத்தை அலுவலராக பணியாற்றினார். அவர் பணியாற்றி கொண்டே எம்ஏ வகுப்பு எம்ஏ தமிழ் வகுப்பிலே நான் சங்கர்ராஜன் என்று சொல்லக்கூடிய பேராசிரியர் அவரிடம் அந்த எம்ஏ வகுப்பு பயின்ற பொழுது அந்த திருவள்ளுவர் என்பவரும் அங்கே வந்து பயின்றார், உடன் பயின்றார். இவர்கள் இருவருடைய உருவம் என்னுடைய நெஞ்சிலே அப்படியே நிலைத்து நிற்கிறது. ஆக அடுத்து இத்தனை பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் கூட அவர் அஞ்சா நெஞ்சத்தோடு வாழ்ந்தார் என்பதுதான் மிக முக்கியமானது. அடுத்து அனைத்து பிள்ளைகளையுமே மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்த பெருமைக்கு உரியவர் அவர். அவர் பணியாற்றிய இடங்கள் பல்வேறு இடங்கள், ஏனென்றால் அவருக்கு தன்மானம் மிக அதிகமாக உண்டு. ஆகையினாலே ஒரு சிறு சொல்லை கூட பொறுக்காத ஒரு தன்மை உடையவர். மட்டுமன்றி தமிழ் 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 என்றே வாழ்ந்து இந்தி மொழி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டத்திலே கலந்து கொண்டதனாலே இரண்டு முறை சிறை சென்றவரும் கூட. ஆகையினாலே அவருடைய அந்த பணிவாய்ப்பு முதல்ல திருவையார் அரசர் கல்லூரியில முதன் முதலாக தம்முடைய ஆசிரியர் பணியை தொடங்கினார். பிறகு தஞ்சாவூர் நாட்டாண்மை கழக உயர்நிலைப் பள்ளியில தமிழாசிரியர் வந்திருக்கிறார். அப்புறம் திருவாரூர் கழக உயர்நிலைப் பள்ளியில பணியாற்றி இருக்கிறார். அப்பொழுதுதான் கலைஞர் அவர்கள் பள்ளி இறுதி பயின்ற போது அங்கு அவருக்கு தமிழ் கற்பித்திருக்கிறார். ஆக கலைஞர் அவர்கள் தம்முடைய நெஞ்சுக்கு நீதி என்று சொல்லக்கூடிய அந்த நூலிலே ஐயா லக்குவனார் அவர்களே எனக்கு தமிழ் உணர்வுடன் சுயமரியாதை பண்பையும் ஊட்டியவர் என்று அவர் குறிப்பிட்டு இருக்கிறார். மேலும் பல்வேறு இடங்களிலே அவர் பணியாற்றி இருக்கிறார். அதுல குறிப்பிடத்தகுந்த அவற்றிலே குறிப்பிடத்தகுந்த இடம்னா விருதுநகர் செந்திக்குமாரனாடார் கல்லூரி, அதில் தமிழ்துறை தலைவராக இருந்திருக்கிறார். ஈரோடு சாசன கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளர், நாகர்கோவில் இந்து கல்லூரியில் தமிழ்துறை தலைவர், மதுரை தியாகராஜர் கல்லூரியில் தமிழ்துறை தலைவர், ஹைதராபாத் அதாவது உஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவர். இப்படியெல்லாம் அவர் பணியாற்றி இருக்கிறார். அதெல்லாம் அவருடைய பணியாற்றிய இத்தனை இடங்களுக்கெல்லாம் காரணம் அவருடைய தன்மானமும் அவருடைய அந்த அதாவது இந்தி ஆதிக்க எதிர்ப்பு போராட்டமும் தான். ஆகினால இரண்டு முறை சிறையும் கூட சென்றிருக்கிறார் என்று நான் ஏற்கனவே சொன்னேன் அல்லவா. அடுத்து அவர் எழுதியுள்ள நூல் பட்டியலை வாசித்தாலே இவ்வளவு பெரிய அறிஞரா என்று நமக்கு வியக்க தோன்றும். ஆக உண்மையிலேயே இந்த பேரறிஞர்கள் எல்லாம்
எந்த அளவுக்கு புகழ் பெற வேண்டுமோ அந்த அளவுக்கு புகழ் பெறவில்லை என்பது என்னை போன்றவர்களுக்கு ஒரு ஆதங்கமாகத்தான் இருக்கிறது. அவர் எழுதியுள்ள நூல்களை வரிசையாக வாசிக்கிறேன். எழிலரசி அல்லது காதலின் வெற்றி, இது 1933 எழுதியிருக்கிறார். மாணவராற்று படை, இதெல்லாம் செய்யுள் எழுதின நூல்கள். துரத்தப்பட்டேன் என்று 1952 செய்யுள் எழுதியிருக்கிறார். தமிழிசை பாடல்கள் என்று செய்யுள் எழுதியிருக்கிறார். என் வாழ்க்கை போர் என்று 1972 ஆராய்ச்சி நூலாக எழுதியிருக்கிறார். அடுத்து அமைச்சரியார், அம்மூவனார், எல்லோரும் இந்நாட்டு மன்னர், திருக்குறள் எளிய பொழிப்புரை, தொல்காப்பிய விளக்கம், மாமூலனார் காதற் காட்சிகள், வள்ளுவர் வகுத்த அரசியல், வள்ளுவர் கண்ட இல்லறம், இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல், கர்மவீரர் காமராஜர், அண்ணாவிற்கு பாவியல் வாழ்த்து, பழந்தமிழ், தமிழ் கற்பிக்கும் முறை, தொல்காப்பிய ஆராய்ச்சி, சங்க இலக்கிய சொல்லோவியங்கள் என்று தமிழில் எழுதியவர். ஆங்கிலத்தில் தொல்காப்பியம் இன் இங்கிலீஷ் வித் கிரிட்டிக்கல் ஸ்டடிஸ் என்றும், தமிழ் லாங்குவேஜ் என்றும், தி மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர் என்ற ஒரு ஆங்கில நூல், பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், இவ்வாறு ஆங்கில நூல்களையும் எழுதியிருக்கிறார். அப்படிப்பட்ட பெருந்தகையை நாம் அவருடைய பிறந்த நாளிலே நினைவு கூறுவோம். இன்று அவர் நம்மிடம் இல்லாவிட்டாலும் சிறந்த மக்கள் செல்வங்களை தந்திருக்கிறார்கள். அதில் அதாவது லக்குவனாருடைய மகனில் மறைமலை என்று சொல்லக்கூடிய ஒருவர் தமிழ்துறையிலே சிறப்புக்குரியவராக விளங்கினார் என்ற செய்தியை நாம் எல்லோரும் அறிவோம். ஆக மறைமலை லக்குவன் அவர்கள் ஒரு தமிழ் பேராசிரியராக திகழ்ந்து நல்ல ஆராய்ச்சறிஞராகவும் திகழ்ந்தவர். இன்னும் அவருடைய குழந்தைகள் எல்லாமே நல்ல நிலையில் இருக்கின்றார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு தமிழ் பேரறிஞரை அவருடைய பிறந்த நாளிலே நாம் நினைவு கூறுவோம். ஆக அப்படிப்பட்டவர் பிறந்த நாளிலே நாமும் நம்மால் இயன்ற இந்த பதிவினை சொல்லி தமிழ் மக்கள் எல்லோரும், ஆக பிறநாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும் என்று சொல்வது போல, நம்முடைய தமிழ் மொழியில இருப்பதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பிறநாட்டுக்கும் தெரிவித்தல் வேண்டும் என்று பாரதி சொல்லுவான் அல்லவா. தரமான புலமையனில் வெளிநாட்டார் அதை வணக்கம் செய்தல் வேண்டும் என்று அப்படிப்பட்ட பணியை ஆற்றிய அந்த பெருந்தகையை நினைவு கூர்ந்து அவர் பிறந்த நாளிலே அவர் இன்று இல்லாவிட்டாலும் கூட அவரை நாம் மனதார போற்றி வழிபடுவோம் என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.